விடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினற்பயில் வழி வளமுற இரையேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வாழ்க்கையில் நடந்த நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் சார் நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நிறையா பேர்த்த பார்த்துருப்பேன், ஜோதிஷ ரீதியாக இது நிறையா பேருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒரு நபர், மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் வராரு. அவர் ஜாதகம் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் எங்களுக்கு வந்து பெரிய கண்டெய்னர் எங்களுக்கு மாட்டி எடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த கண்டெய்னர் வந்து எங்களால் லாஸ் ஆகுது, எங்கள் இப்போ கொண்டு வந்து அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பிரசன்னம் போட்டு பார்க்குறோம். பிரசன்னம் போட்டு பார்த்ததில் அவருக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்தது. நான் சொன்னேன் எனக்கு வந்து கூட வந்து இன்னும் வருவாங்க. அவர் சொன்னார், சார் இங்கேருந்து மூணு கார் போகிறோம் உங்களுக்கு, நான் வந்து எங்கள் ஃபேமிலி ஒரு காரில், நீங்கள் ரெண்டு கார் எடுத்துக்கோங்க, நீங்கள் யார் வேணால் வர வச்சுக்கோங்கன்னு. நான் வந்து யாரெல்லாம் போக முடியாத இருக்கா பார்த்தலா, ரொம்ப சிரமப்படுறது ஆவாலெலாம் வர சொன்னேன், இன்னொரு காரில் ஆவா, நாங்கள் ஒரு கார், மூணு காரும் இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம். இவருக்கு ஒரு பதட்டத்திலேயே இருக்கார், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பதட்டத்திலேயே இருக்கார். அன்னைக்கே வேற கிளம்பியாச்சு. நான் சொன்னேன், சும்மா போக வேண்டாம் சார், கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே வாங்க. அவர் சொன்னார், சாமி கந்த சஷ்டி கவசம் படிக்கிற அளவு கூட எனக்கு தெம்பிளில் எனக்கு மனசெல்லாம் கவலையில் இருக்குது. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கேட்டுன்னு வாங்க. அதை போட்டிருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கா, நான் ஃபோன் பேசிகிட்டே இருக்கார். நான் என்ன பண்ணுறேன், சரி அவருக்கா அவர் மனசு இல்லை, நம்ம தீராத வேண்டி போகணும்னு முருகா முருகான்னு உள்ளே ஜெபம் பண்ணுறேன். நேராக போயாச்சு கோயில்கிட்ட போகிறோம். அன்னைக்கின்னு உடனே அடுத்த நாளே அவளுக்கு சத்துருசம்ஹார திருஷதி பூஜையை நம்ம வந்து பண்ண சொன்னோம். சத்துருசம்ஹார பூஜையை வந்து பண்ண சொல்லி அவள் ஏற்பாடு பண்ணியாச்சு. அன்னைக்கு போய் அங்கே இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் சத்துருசம்ஹார பூஜைக்கு உள்ள கோயிலுக்குள்ளே வரும்போது இவருக்கு ஒரு ஃபோனு. ஃபோன் பண்ணோன்னே, சாமி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு, நான் வந்து கிளம்பி போகிறேன், எங்கள் வீட்டில் எல்லாம் அவங்க வச்சு பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் இப்படி பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க சாமி, இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னா, சரி இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அவருங்க வீட்டில் எல்லாம் உள்ளே வந்தாங்க. நான் உள்ள பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு எல்லா பூஜையும் பண்ணியாச்சு, சுவாமியை தரிசனமும் பண்ணியாச்சு. இவருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கார், இவருடைய மற்ற ஆட்கள்கிட்ட இதை பற்றி காரில் பேசிகிட்டே வரும்போது சொல்லியிருக்கார் இல்லையா, அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கார், அந்த சாம்பிள் மட்டும் அனுப்புங்க, நான் பார்க்குறேன் ஓகேன்னா எடுத்துக்கிறேன்னு. அவர் என்ன பண்ணிட்டார், நான் வாங்கி நான் இது பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே அவர் எடுத்துட்டார். அப்படியே எடுத்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், அந்த காரியை சக்ஸஸ் ஆகிடுத்து. திருப்பி ஒரு ரெண்டு வாரம் கழித்து திருப்பி இதே மாதிரி மூணு காரில் ஆளுகளை கூட்டிகிட்டு நம்ம போகிறோம், அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தெல்லாம் கிட்டத்தட்ட அவர் பஞ்சாமிரதம் மட்டும் ஒரு 200-300 பஞ்சாமிரத டப்பா மட்டும் வாங்கியிருப்பார். வாங்கி அவங்க வேலை செய்கிற தொழில் கூடத்தில் எல்லாத்துக்கும் பஞ்சாமிரத பிரசாதம், எல்லாத்துக்கும் விபூதி பிரசாதம்லாம் கொடுத்து பெரிய முருகர் படம், அதாவது ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய முருகர் படம் மாதிரி பெரிய முருகரை வந்து அங்கேயே செஞ்சு சுவாமி கோயில்கிட்டே வச்சு அங்கேயே தீபாவனை காமிச்சு அங்கேருந்து வீட்டுக்கு உள்ள வைக்கல, முன்னாடி கொடிமரத்துக்கிட்ட தீபாவனை காமிச்சு அங்கேருந்து காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டார். வீட்டில் வச்சு அவருடைய வீட்டில் பூஜை அறையில் மிகப்பெரிய இதை வச்சார். அதே சமயத்தில் அவருடைய பெரிய விஷயம், சார் முருகருக்கான கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பெரிய வேல் வாங்கி முருகனுக்கு சாத்தினார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருக்க ஆரம்பித்தார், கிருத்தி அன்னைக்கு விரதம் ஆக ஆரம்பித்தார். கூடிய சீக்கிரம் முருகனுடைய கோயில் கட்டணம் சாருங்கிற ஒரு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு முருக பக்தனாகவே மாறியிருந்தார். அவர் எப்போவுமே நம்மக்கிட்ட தொடர்பில் இருப்பார், எப்போவுமே பேசுவார். அவர் சொன்னார், சார் நீங்கள் மட்டும் அன்னைக்கு எனக்கு காண்பிக்கலைன்னா இன்றைக்கி எனக்கு லைஃபே கிடையாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு அனுபவம் முருகப்பெருமானால் நிறையா அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அனுபவம் நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, இது ஒரு நம்மக்கிட்ட வந்தவா மூலமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒவ்வொருத்தர் மனித வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே இருக்கிறத பூட்டி பூட்டி வச்சுருக்கங்காட்டி தான் இந்த பிரச்சனையே. தைரியமாக செயல்பட்ட எல்லா காரியமும் வெற்றி,
ஒரு ஆசிரமத்தில் ஒரு சிலை, ஒரு பெரிய சிலை இருந்திருக்கு. அந்த சிலையை எல்லாரும் சேர்ந்து கமிட்டியில் முடிவு பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றலாம்னு சொல்கிறா. அந்த சிலை ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு 1000 பேர் எல்லாம் முடிவு பண்ணி பெரிய க்ரேனாக எடுத்துகிட்டு வந்து தூக்குறா. அந்த சிலை வந்து லேசாக பிம்பம் ஆகிடுது, லேசாக உடஞ்ச மாதிரி ஆகிடுது. உடஞ்ச மாதிரி ஆனோடனே அந்த ஆசிரமத்தில் இருக்க குருஜிக்கு ஒரு வருத்தம், வேண்டாம் வேண்டாம், இன்றைக்கி என்னமோ மனசு அபசோகனமாக இருக்குது, இதை வச்சுருங்க, வேறு நாள் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு எல்லோரும் போயிட்டான். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சும்மா சிலை இங்கேயே இருந்திருக்கலாம், எதுக்கு கொண்டு போய் அங்கே வச்சாமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அந்த சிலைக்கிட்ட உட்காந்து இப்படியே லேசாக பார்க்குறார். அதான் மண் சிலையாச்சு, லேசாக அப்படி தட்டி 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 அந்த பிம்பத்தை அப்படியே பார்க்குறார். ஏதோ பல பலன்னு மின்னுத்து, தீபத்தை ஏற்றி பார்க்குறார், பல பலன்னு மின்னுத்து. அவர் தெரிஞ்சவாள்லாம் கூப்பிட்டு பார்க்கும்போது உள்ளே பார்த்தேன்னா அழகாக ஒரு தங்க சிலை. அது எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி ஆகா இனி எங்கேயும் கொண்டு வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய புதையல்னு சொல்லி அவர் ஆசிரமத்திலே வச்சாராம். ஊரே வந்து அந்த தங்க சிலையை பார்த்து தான் பெரிய அதிசயமாக இருந்தான். எப்படி அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த அந்த தங்க சிலை வெளியில் தெரிஞ்சதோ அதுமாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல்கள் கூடிய சீக்கிரம் வெளியில் தெரியணும். ஒரு விதையில் பெரிய ஆலமரம் இருக்குது, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயும் பெரிய பலம் இருக்குது, கூடிய சீக்கிரம் வெளிப்பட்டு நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 26 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். காலை 6:41 வரை. பின்பு சித்திரை. இன்றைய திதி பௌர்ணமி. காலை 8:53 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களே, லாபங்கள் உண்டு, திடீர் திடீர்னு முடிவெடுப்பில் சில டென்ஷன், சில கோபத்துக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியுமா? ஆக முடியாது. ரொம்ப கோபம் பழக பழக என்ன ஆகிடும் அப்படின்னா மற்றவாளுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. நம்ம குணாதிசயத்தை முழுசாக காண்பித்து காண்பித்து அதை பழகிடும். அப்படி இருக்கவே கூடாது. சாதாரணமாக எப்பவும் போல் இருந்து பாருங்கோ, அவளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். உங்களுடைய இயற்கையான விஷயம் வேறு, செயற்கையான செயல்பாடுகள் வேறையாக மாறுறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை வச்சுண்டெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி லாபம் உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். யாருக்கெல்லாம் உதவி தேவையோ இந்த உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு உதவி தேவைன்னா மற்றவா செய்வான். நிறைய முயற்சிகள், நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து பல வேலைகள் எடுத்து பண்ணுவீங்க. அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு நல்ல ஆர்டர்கள்லாம் குமியக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் திடீர்னு சில முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது. அம்மா அப்பாவுக்கு பகச்சென்று எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. எதாக இருந்தாலும் இறைவனுடைய செயல்பாடு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சல்னா நிச்சயம் வெற்றி உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, முயற்சி உண்டு, வெற்றி உண்டு, லாபகரமான செயல்கள்லாம் இருக்கும். காலையில் 10:00 to 11:00 வரைக்கும் சில சில சச்சரவுகள், சில சில சங்கடங்கள் ஏற்படும். கொஞ்ச நேரத்தில் அது மாறும். பெரிய நபர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் எட்டுவீங்க. சகோதர சகோதரருக்கு வேலை, தொழில், திருமணம் போன்ற நல்ல காரியங்களை பற்றி பேசுவேல். அதற்குண்டான நீங்கள் இறங்கி அதை பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேல், நிச்சயம் நல்ல காரியங்கள் கூடி வரும். மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக படிக்கணும், இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து கற்றுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பவர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள்லாம் மீறி சில காரியத்தை பண்ணுவேல், நிச்சயம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம பணத்தை நம்பி கொடுத்தோம், ஏமாற்றி விட்டான். நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணம் எப்படியாவது உங்கள்கிட்ட வருங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க, நிச்சயம் வரும். கவலையே பட வேண்டாம், அனுகூல்யத்தை தரும். ஆனால் நிச்சயம் வரும். ஒரு பக்கம் இருந்தாலும் எதெல்லாம் இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. யார்ட்டையாக கொடுக்கும்போது இது சரியாக கொடுக்குறமா, இது சரியாக பண்ணுறமான்னு பார்த்து பண்ணணும். இன்றைய தினத்தில் எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயமாகறதுக்கு இறைவனுடைய துணை இருந்தால் இன்னும் வெற்றி ஜாஸ்தியாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு,
அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பல எதிர்ப்புகளை மீறி பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நல்ல நல்ல முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். அப்பப்போ சில விஷயத்துக்காக கோவிச்சுப்பேல், இல்லை மற்றவங்க கோவிச்சுன்னா உங்களுக்கு மன சிரமப்படும், கொஞ்ச நேரத்தில் அது மாறுபடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்மளுக்கு மதிப்பில்லையோ மரியாதையிலையோ கிடையாது. உங்கள் வேலை அக்கறை நிறையா பேருக்கு இருக்குது, அதனால தான் கேள்விகள் கேட்குறா. எல்லா காரியங்களுக்கும் லாபகரமாக நடக்கும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சிம்மராசி என்பர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வருமானங்கள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ரொம்ப அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பேன். இந்த காரியத்தை நடத்தினதுக்கப்புறம் தான் வெளியில் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சில பயங்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் நேரத்தில் யாராவது இதை விட பயந்துட்டு இருந்தானா அதை பார்த்துப்பா, நம்ம பயம் பரவாயில்லன்னு நினைப்பேன். இல்லைன்னா நல்ல வெற்றி பெற்றவாட்ட பேசினேன்னா, சே எதுக்கு போய் பயந்துட்டு நம்ம ஜெயிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எண்ணங்கள் மாறுபட்டு மாறுபட்டு இன்றைக்கி செயல்படக்கூடிய தினமாக இருந்துருக்கும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவக்கெல்லாம் புதிய புதிய மீட்டிங் போட்டு புதுசான ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவேல், அது உங்களுக்கு சாதகமாக மாறும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கன்னிராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்களே, பொறுமையோடு செயல்படுவேல், பல விரயங்களும் பார்ப்பேன், பல லாபங்களும் பார்ப்பேன். பல நேரங்களில் பல கஷ்டங்கள் மற்றவாளுக்கு இருக்கும்போது உதவிகள் செய்வேன், உங்களுக்குன்னு வரும்போது மற்றவா பண்ண மாட்டேன். இருந்துட்டு போட்டும் இதுதான் உலகம்னு நினச்சிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டே இருப்பேன். பகவான் கிருஷ்ணர் சொல்லுவேன், கடமை இசை பலனை எதிர்பார்க்கலாம். ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணுவேன். அதே சமயத்தில் உங்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் இறைவன் அனுப்பி விடுவேன். ஃபஸ்ட்டு செய்ய மாட்டேன், யாரும் பண்ண மாட்டான்னு சொல்கிறேன். இது எப்படி சார் நடக்கும்? நீங்கள் எதிர்பார்த்தவா பண்ண மாட்டேன். அவ்வளோதான். துளாராசி என்பவர்களுக்கு புதிய புதிய பிஸ்னஸ் கைகூடும். புதிய பிஸ்னஸ், புதிய ஐடியாஸ் மற்றவங்களுக்கும் உபயோககரமாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், வேலை வாய்ப்பு நிரந்தரமாக அமையும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறும்பொழுது அந்த இடம் நிரந்தரமாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் வேலாயுத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பரிசுகள் வந்து கொய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நினைக்கக்கூடியதை நண்பர் செஞ்சுருவேன், நீங்கள் நினைக்கக்கூடிய சகோதரர் செய்வேன், நீங்கள் நினைக்கக்கூடிய கணவர்னால் ஹெல்ப் நடக்கும், நீங்கள் நினைக்கக்கூடியதை மனைவினால் ஹெல்ப் நடக்கும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறாலோ மற்றவா மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்வேல், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக நான் அதை மனசில் நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்ச காரியம் சகுனத்தின் மூலமாக கணவன் மூலமாக நல்ல சகுனமாக காமிச்சு கொடுத்துரும். இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்துருப்பா, காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டுட்டோரியல் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர் வச்சுருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனுராசி நேயர்களே, ரொம்ப அன்பானவா பாசமானவாளை சந்திக்கக்கூடிய நல்லது. ரொம்ப நாளாக இவெல்லாம் பேசவே கிடையாது, யாருன்னு தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரியாது. நம்ம மேலே நல்ல அன்பு வச்சுட்டு இருக்கா, மதிப்பு மரியாதை வச்சுட்டுருக்கா. ஏன் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்தங்காட்டி? இனிமேலும் உற்றப்படாது, நம்ம ஜெயிக்கணும், வளரணும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தீக்கமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, திருமண காரியம் கைகூடி வரும். தனுராசி என்பர்களுக்கு எதிர்த்தவா போட்டி விட்டுடவா விலகிடுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டானது விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள், எனக்கு ஒரு ஆசையோ ஒரு விருப்பமோ ஒரு எண்ணமோ இருக்கும்னு வைங்க, அதை மற்ற வாட்ட சொன்னால் தானே தெரியும். ஒரு அம்மா அப்பா ஜாதகம் பார்க்க வந்திருந்தான், அவள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கலை சாமி. சாமி கல்யாணம் கேட்டால் வேண்டாம் 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 வேண்டானே சொல்லிட்டு இருக்கா, நீங்களாவது பேசுங்க. நான் சொன்னேன், அம்மா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சாமி உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், பேசலாமா? அவள் அப்பா அம்மா 2 நிமிஷம் வெளியில் இருக்க சொன்னேன். என்ன ஏன் சாமி? ஒரு பொண்ணு நான்,
என்கிட்ட பண்ணிக்கிறியா பண்ணிக்கா கேட்டால் வேண்டா வேண்டாம் தான் சொல்லுவேன். இவள் அப்பா பார்த்தாலும் பண்ணிக்கிறியா பண்ணிக்கிறியான்னு கேட்குறா. தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டாம், அவள் பார்த்து பண்ண சொல்லுங்கள் சாமின்ட்ட. அதுக்கப்புறம் அவள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சும்மா இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படாது, அவள் விருப்பம் அது, அதனால் நீங்கள் அதை வெளியில் சொல்லலை அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லாமலாம் இருக்காதிங்க. உங்கள் மனசில் என்ன விருப்பமோ அதை மற்றவாட்ட சொல்லுங்க, அன்பை பரிமாறிக்கோங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் பெற்று ஆகவே வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். மகாராசி என்பவர்களுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியை பெரிய இடத்துல இருக்கவன் இன்றைக்கி எடுக்கக்கூடிய டிசிஷன் அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு செல்வத்தை மேலும் மேலும் அதிகரிக்கும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களே நன்மை தேடி வரக்கூடிய நல்ல நாள். பா 2-3 நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும்பா, எங்கேயாவது நம்ம பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஐடியா பண்ணலாம். ஆனால் சில காலங்கள் தாண்டி பிரயாணம் பண்ணலாம். முயற்சிகள் கைகூடும், விடாமுயற்சிகள் வெட்டி தரும், மன உளைச்சல் மன அலைச்சல்கள் இருக்கும். நிறைய யோசிச்சு தன்னை பற்றி கிடையாது, தன் குடும்பத்தார் அம்மா அப்பாவை பற்றி பலவிதமான சிந்தனைகள், அதெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே மன ஆறுதலுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு பேசுவேன், எல்லோரும் நன்னாரிக்காலாக விசாரிப்பேன், எல்லாத்துடைய நலன்களையும் பற்றி அக்கறை எடுத்துப்பேன். ரொம்ப நாளாக பேசாத வார்த்தை பேசுவே இல்லை, அவள் அவங்ககிட்ட பேசுவான். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெட்டுத்தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு அனுகூல்யம் உண்டு. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள், நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இன்னைக்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கா. சரியில்லை, எப்படி சரியில்லை? குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு காரியம் பேசினோம், ஒரு காரியம் மற்றவா இல்லாத போது சொன்னோம், யாராவது பேசுகிறா ஏடிக்கு போட்டி பேசணும், தேவையில்லாத பிரயாணம் பண்ணுறோம், எதையாவது போட்டு குழப்பின்ட்டுருக்கோம், அப்போ தானே சரியில்லை. இதெல்லாம் பண்ணினா சரியில்லை. மேலும் ரேவதி நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இங்கே யாராவது பேசுகிறான், யாராவது வந்து பக்கத்தில் உட்கார், என்னப்பா நீ என்ன பெரிய இதாகிட்ருக்க, பேசவே வேண்டாம், அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, இதையவே சொல்லிட்டுருக்கோம். முருகா முருகாங்கிற ஜபம், சிவசிவாங்கிற ஜபம், ராமாராமாங்கிற ஜபம், கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற ஜபம், சுவாமி நாமத்தை சொல்ல நல்ல விஷயங்கள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. மீனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஒரு விஷயம் வருது, அது முன்னமே நமக்கு சில நிமித்தம் சில விஷயங்கள்லாம் நமக்கு காண்பித்ததுன்னா பெரிய அனுகிரகம். ஆஹா இது வேண்டாம் மனசில் படுறது, அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கே தெரியாது தடுத்து விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அனுகிரகம். நம்ம வாழ்க்கையில் சின்ன நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கட்டதுகள், சின்ன சின்ன தடங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் விசேஷமான பலன்கள் உண்டு. மகாரூபா மகாபூஜ்யா மகாபாதக நாசினி, மகாரூபா மகாபூஜ்யா மகாபாதக நாசினி, அதாவது பாதகங்கள்லாம் போகும், பாபங்கள் போகும். பெயர்பட்ட அற்புத அனுகூல்யத்தை தரக்கூடிய அம்பாள் மந்திரம். நமக்கு வரக்கூடிய கெட்டதெல்லாம் அம்பாள் அடிச்சுடுவா, நல்லது பெருகும். நம்பிக்கை வைத்தாருக்கு நிச்சயம் அம்பாளுடைய அனுகிரகம் கூடி வரும். எத்தனையோ விஷயம் இறைவனால் நமக்கு மாற்றப்பட்டிருக்கு. சின்ன சின்ன விஷயத்தை, சின்ன சின்ன கெட்டது எல்லாம் நம்மக்கிட்ட வரதான் செய்யும். எல்லாம் தாண்டி ஜெயிச்சுடுவோம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரி. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகரா. நன்றி.